ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகி மாவு வச்சு சூப்பரான களி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் அரை கிலோ மாவு எடுத்திருக்கேங்க, ராகி மாவு. அதுக்கு 2 சொம்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த சொம்பு வந்து 2 டம்ளர் பிடிக்கும். ஸோ 5 டம்ளர் தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேங்க. அந்த மாவை ஃபஸ்ட்டு கையால் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவில் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாவை கரைக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம கை மேலேயே தண்ணி விட்டு மாவை கரைச்சிங்கன்னா மாவில் கட்டி விழுக வாய்ப்பு இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த களி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு மாவு ஊற்றுறப்ப நிறையா இருக்க மாதிரி இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். இதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்வேன். வாங்க பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் மாவுக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இதில் வெங்காயத்தை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம பச்சையாக அப்படியே வெங்காயத்தை ஆட் பண்ணுறப்ப நம்ம களி சாப்பிட்றப்ப அந்த பச்சை வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாத நம்ம இப்படி கலர்றப்ப நம்மளுக்கு கட்டியும் விழுகாது. பாருங்கள், இப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு அடுப்பை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு எந்த கட்டியும் வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை நல்லா ஜென்டலாக ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு எந்த கட்டியும் விழுகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வந்து கொஞ்சம் மீடியமம் ஹீட்டில் வச்சுக்கலாம். மீடியமம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 5 மினிட்ஸ் இதை கை விடாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா சுண்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹீட் ஆக ஆக மாவு நல்லா நம்மளுக்கு குறைஞ்சி வரும். இப்படியே ஜென்டலாக ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விடலாம். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு குறைஞ்சி வரும்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் கிளறினோடனே எப்படி மாவு நம்மளுக்கு கெட்டியாக வந்துச்சுன்னு. இனிமேல் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடி கிளறிட்டே இருக்கணும் இல்லைனா ஒரு 1 மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறி விடலாம். 1 மினிட் அந்த மாதிரி விட்டு விட்டு கிளறி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நேரம் மாறி வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை கிளறி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் களி சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கெட்டியாக வந்துருச்சுன்னு. இப்போது நம்ம தண்ணியில் நம்ம கையை ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இன்னுமே ஒட்டுது. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மீடியமம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். 1 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா வெந்ததும் இந்த மாதிரி மாவு அங்கங்கே வெடிச்சு வரும். இப்படி வெடிச்சு வந்ததுனாலே நம்மளுக்கு மாவு நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மீடியமம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணியில் நினச்சி தொட்டு பார்த்தேன். இப்போ என் கையில் ஒட்டவே இல்லை. இப்போ நம்மளுக்கு களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஓரத்துலலாம் களி ஒட்டி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம கையில் தண்ணி நல்லா நனைச்சிட்டு இப்போது அந்த நம்ம கையாலேயே அதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த களியில் நம்ம கையில் நல்லா தண்ணி ஈரப்பதம் பட்டுட்டு அந்த களி மேலே நல்லா நம்ம அழுத்தி விட்டுறலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு களியும் நல்லா காயாமல் இருக்கும். நல்லா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு கேக் கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி கேக் மாதிரி நல்லா பீஸாக வருதுன்னு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது களிக்கு நான் வந்து பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட காம்பினேஷன், இது கூட நிலக்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் செமையாக இருக்கும்.
கீரை வகை கடையிலும் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குமிட்டி கீரை, சிறுகீரை கடையிலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி